அரபுரிமை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல் குர்ஆனும் மனிதர்களை பூமியில் பயணம் செய்து அல்லாஹு தஆலாவின் ஆற்றல்களையும் அற்புதங்களையும் பார்க்குமாறு மனிதனுக்கு கட்டளையிடுகிறது. நாடுகான் பயணத்தில் முறியடிக்க முடியாத சாதனையை நிலைநாட்டியவராக இபுன் பதூதா அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். மத்திய காலத்தின் நாடுகான் பயணியான இபுன் பதூதா அவர்கள் 1304 பிப்ரவரி மாதம் 25 மொரோக்கோ நாட்டின் தஞ்சீர் நகரில் பிறந்தார்கள். சிறு வயதில் அல் குர்ஆனை மரணம் செய்து ஹாஃபிலான அவர்கள் சட்டத்துறை மீது அதிகம் ஆர்வம் காட்டினார்கள். அவர் மாலிகி சட்டத்துறையின் நிபுணராக பட்டம் பெற்று வெளியேறியதாக மத்திய கால வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இபுன் பதூதா அவர்கள் உலகில் அங்கீகரிக்கப்பட்ட சிறந்த நாடுகான் பயணி என்று இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வட ஆப்பிரிக்கா, கிழக்காப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மத்திய ஆசியா, தெற்காசியா, தென்கிழக்காசியா, சீனா, இந்தியா ஆகிய பிரதேசங்களுக்கு 30 இவர் மேற்கொண்ட பயணம் இதுவரை முறியடிக்கப்படவில்லை. இபுன் பதூதா அவர்கள் பாம்பர் இனத்தைச் சேர்ந்த சட்டத்துறை அறிஞராவார்கள். அவரது குடும்பத்தினர் அனைவரும் சட்டத்திறனிகளாகவும் நீதிபதிகளாகவும் திகழ்ந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். சட்டத்துறை நிபுணராக தகுதி பெற்றுக் கொண்டதன் பின்னர் இபுன் பதூதா அவர்கள் முதலாவது பயணத்தை ஆரம்பித்தார்கள். மக்கா நகரத்திற்கான தனது பயணம் அவரது வாழ்வில் முதலாவது இடம்பெற்ற பயணமாக கருதப்படுகிறது. இபுன் பதூதா அவர்கள் மக்காவுக்கான பயணத்தை தனது 20 ஆரம்பித்தார்கள். மக்காவுக்கான அவரது பயணம் 6 அமைந்திருந்தது. அன்றைய தினத்தின் பின்னர் 44 பின்னரே சொந்த ஊருக்கு திரும்பியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். மொரோக்கோவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த அவர் துனிசியாவின் பிஜாகியா நகரத்திற்கு பயணமானார். வழிப்பறி கொள்ளையர்களின் தாக்குதலிலிருந்து தம்மை பாதுகாப்பதற்காக வியாபார கூட்டத்துடன் அவர் இணைந்து கொண்டார். 3500 தூரம் பயணித்ததன் பின்னர் இபுன் பதூதா அவர்கள் எகிப்தின் அலெக்சாந்திரியா நகரை சென்றடைந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எகிப்தின் அலெக்சாந்திரியா நகரம் மம்லூக்கிய ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. இபுன் பதூதா அவர்களுக்கு ஷேக் பஹருத்தீன் என்ற அறிஞரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததாகவும் அவரது பயணத்திற்கான தூண்டுதலாக அவர் அமைந்ததாகவும் வரலாற்றுத்துறை பேராசிரியர் HAR கிப் அவர்கள் டிராவல்ஸ் ஆஃப் இபுன் பதூதா என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். இபுன் பதூதா அவர்கள் கண்ட கனவுக்கு மற்றொரு அறிஞர் வழங்கிய விளக்கம் அவரை நாடுகான் பயணத்தில் ஆர்வத்தை தூண்டியதாக பேராசிரியர் கிப் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எகிப்தின் பல்வேறு இடங்களுக்கும் இபுன் பதூதா அவர்களுக்கு பயணிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இதன் போது பல்வேறு அறிஞர்களையும் அவர் சந்தித்தார்கள். கெய்ரோ நகரின் ஊடாக பல இடங்களுக்கும் அவர் செல்வதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டார். கெய்ரோ நகரிலிருந்து 3 வழிமுறைகளின் ஊடாக அவருக்கு மக்கா நகரம் செல்வதற்கான வாய்ப்பு காணப்பட்டது. செங்கடலின் ஊடாக கப்பலில் பயணிப்பதற்காகவும் டமஸ்கஸ் வழியாக ஜெருசலம் சென்று மக்காவை அடைவதற்கான வழியும் அவருக்கு காணப்பட்டது. கப்பல் மூலமாக பயணிப்பதையே இபுன் பதூதா அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் சமகாலத்தில் எகிப்தில் வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞரான இமாம் அபுல் ஹசன் ஷாசுலி அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இபுன் பதூதா அவர்களுக்கு கிடைத்தது. கப்பல் மூலமாக செங்கடல் வழியாக மக்கா நகருக்கு செல்ல வேண்டாம் என்று ஷேக் அபுல் ஹசன் ஷாசுலி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இதனை இபுன் பதூதா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக அலெக்சாந்திரியாவிலிருந்து ஜித்தா செல்வதற்காக துறைமுகத்திற்கு பயணித்த போது புயல் காரணமாக அங்கிருந்த கப்பல்கள் அனைத்தும் உடைந்து காணப்பட்டன. ஷேக் அபுல் ஹசன் ஷாசுலி அவர்கள் வழங்கிய ஆலோசனையை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இட்டு அவர் கவலையடைந்தார். சிரியாவின் ஊடாக பயணிப்பதன் மூலம் பல்வேறு இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர்களையும் பைத்துல் மக்தஸையும் தரிசிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காகவே இமாம் அபுல் ஹசன் ஷாசுலி அவர்கள் சிரியா ஊடாக செல்லும் பாதையை தெரிவு செய்யுமாறு இபுன் பதூதாவை பணித்தார்கள் என்று பேராசிரியர் கிப் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சிரியாவின் ஊடாக மக்கா நகரை சென்றடைவது இலகுவான பயணமாக அமைந்திருக்கவில்லை. ஆனால் தாத்தாரியர்கள் மற்றும் சிலுவை வீரர்களின் தொல்லைகளும் தாக்குதல்களும் அதிகமாக இருந்தமையினால் மம்லூக்கிய ஆட்சியாளர்கள் மக்கா நகருக்கு பயணிப்பதற்கான பாதுகாப்பு முறைமையை வழங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தவில்லை. ஹீப்ரோன், ஜெருசலம், பைத்துல்லகம் ஆகிய நகரங்களுக்கு தனியாக செல்வது மிகவும் ஆபத்தாக அமைந்திருந்தது.
குழுக்களின் பாதுகாப்பு இன்றி தனியாக சென்ற இபன் பதூதா அவர்கள் பாதுகாப்பாக மக்கா நகரம் சென்றடைந்தமைக்கான காரணம் அவர்களுக்கான இமாம் அபுல் ஹசன் ஷாசுலி அவர்களின் பிரார்த்தனைகளாக இருக்கக்கூடும் என்று வரலாற்று ஆசிரியர் கிப் அவர்கள் டிராவல்ஸ் ஆஃப் இபன் பதூதா என்ற நூலில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். டமஸ்கஸ் நகரிலிருந்து புனித மதீனா நகரை அவர் சென்றடைந்தார்கள். மதீனா நகரில் 4 நாட்கள் தங்கியிருந்ததன் பின்னர் மக்கா நகருக்கான பயணத்தை அவர் ஆரம்பித்தார். ஹஜ் கடமையை பூர்த்தி செய்ததன் பின்னர் மீண்டும் மொரோக்கோ திரும்புவதா அல்லது தனது பயணத்தை தொடர்வதா என்று தீர்மானித்தார்கள். புனித ஹஜ் பயணத்தோடு தனது பயணத்தை தொடர அவர்கள் தீர்மானித்தார்கள். மக்கா நகரில் 1 மாதம் தங்கியிருந்ததன் பின்னர் கிறிஸ்துக்கு பின் 1326 நவம்பர் மாதம் 17 ஈராக் செல்லும் வர்த்தக கூட்டத்தோடு இபன் பதூதா அவர்கள் இணைந்து கொண்டார்கள். சவுதி அரேபியாவின் நஜித் நகரிலிருந்து ஈராக்கின் நஜப் நகருக்கான பயணத்தை அவர் ஆரம்பித்தார். இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் சஹாபாக்கள் வாழ்ந்த இடங்களை பார்வையிடுவது அவரது நோக்கமாக இருந்தது. நஜப் நகரில் இருந்து ஈராக்கின் பசரா நகரை தைக்ரிஸ் நதி வழியாக சென்றடைந்தார்கள். ஈரான் நாட்டின் இஸ்ஃபஹான் மற்றும் ஷீராஸ் ஆகிய நகரங்களுக்கும் அவர் விஜயம் செய்தார். தாத்தாரியரின் படையெடுப்பினால் ஷீராஸ் நகரம் முற்றாக அழிந்திருந்தது. இறுதியாக 1327 இபன் பதூதா அவர்கள் பக்தாத் நகரம் சென்றடைந்தார்கள். இபன் பதூதா அவர்கள் பக்தாத் நகரை சென்றடைந்த வேளையில் நகரின் ஒரு பகுதியை தாத்தாரியர்கள் தொடர்ந்தும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். பின்னர் துருக்கியின் எல்லைப்புற நகரான மார்தீனுக்கு அவர்கள் விஜயம் செய்தார்கள். மார்தீன் நகரம் துருக்கி மற்றும் சிரியாவின் எல்லைப்புற பகுதியாக அமைந்திருக்கிறது. இபன் பதூதா அவர்கள் மீண்டும் 1328 புனித ஹஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். ஜித்தா நகருக்கு சென்ற அவர் யமன் நாட்டின் ஏடன் துறைமுகத்தை சென்றடைந்தார். சோமாலியா அன்று மிகவும் அபிவிருத்தி அடைந்த நாடாக இருந்ததாகவும் நாகரிகத்தில் உச்சத்தை தொட்டிருந்ததாகவும் ஏற்றுமதி இறக்குமதியில் மத்திய தளமாகவும் சோமாலியா விளங்கியதாகவும் வரலாற்று ஆசிரியர் டேவிட் டி லட்டின் அவர்கள் சோமாலியா நேஷன் இன் சர்ச் ஆஃப் அ ஸ்டேட் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள். இபன் பதூதா அவர்கள் கிழக்காபிரிக்க நாடான தன்சானியாவுக்கு சென்றபோது தங்க வர்த்தகத்தின் கேந்திர நிலையமாக இருந்தது என்று தனது வரலாற்று குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இபன் பதூதா அவர்கள் பின்னர் சேர்பியாவுக்கான பயணத்தை ஆரம்பித்தார்கள். அவர் அன்று சேர்பியாவுக்கு செல்லும் போது அங்கு பனி பொழிந்து கொண்டிருந்தது. இபன் பதூதா அவர்கள் சேர்பியா பகுதியை இருண்ட பிரதேசமாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். சேர்பியாவில் வாழ்ந்த மக்கள் உலகின் ஏனைய பிரதேசங்களில் இருந்து தொடர்பற்றவர்களாகவே இருந்தார்கள் என்று இபன் பதூதா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இபன் பதூதா அவர்கள் சேர்பியாவில் இருந்து துருக்கியின் இஸ்தாம்பூல் நகருக்கு சென்றார்கள். சஹீஹுல் புகாரியை எழுதிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்த சமர்கந்த் நகருக்கும் அவர்கள் விஜயம் செய்தார்கள். துருக்கியிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கான பயணத்தை மேற்கொண்ட அவர்கள் பல்க் நகரின் ஊடாக ஆப்கானிஸ்தானை சென்றடைந்தார்கள். பின்னர் ஹிந்து குஷ் மலை ஊடாக இந்தியாவை சென்றடைவது அவரது நோக்கமாக இருந்தது. இந்தியாவின் டெல்லி நகரை தலைமையகமாக கொண்டு ஆட்சி செய்த முஹம்மத் பின் துக்லக் அவர்களை இபன் பதூதா அவர்கள் சந்தித்தார்கள். இபன் பதூதா அவர்களுக்கு துக்லக் அரச சபையில் மகத்தான வரவேற்பு கிடைத்தது. மாலிகி சட்டவாக்கத்துறையில் நிபுணத்துவம் பெற்றிருந்தமையினால் அவர் டெல்லி நகரின் தலைமை நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார்கள். இந்தியாவின் இமயமலையில் சீன மக்களுக்கான ஒரு ஆலயத்தை அமைக்க அங்கீகாரம் வழங்குமாறு சீனாவின் ஆட்சியாளர்கள் கோரிக்கை முன்வைத்தார்கள். இதற்கு அங்கீகாரம் வழங்கியமைக்காக சீனாவின் அரச சபைக்கு அறிவிக்குமாறு மன்னர் துக்லக் அவர்களின் அறிவிப்பை ஏற்று இபன் பதூதா அவர்கள் தலைமையிலான குழுவினர் சீனா சென்றார்கள். ஆனால் இடைநடுவே இபன் பதூதா தலைமையிலான குழுவினர் கடற்கொள்ளையர்களினால் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். இபன் பதூதா அவர்கள் மாத்திரம் இறுதியில் உயிர் தப்பினார்கள். பின்னர் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள கஹம்பாத் என்ற நகரில் இபன் பதூதா அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள். விடுவிக்கப்பட்டதன் பின்னர் இபன் பதூதா அவர்கள் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள கோழிக்கோடு துறைமுகத்தை சென்றடைந்தார்கள். போர்த்துக்கல் நாட்டின் நாடுகான் பயணி வாஸ்கோடகாமா அவர்கள் கோழிக்கோடு துறைமுகத்தை சென்றடைவதற்கு 200 வருடங்களுக்கு முன்னரே கேரளாவில் அமைந்துள்ள கோழிக்கோடு துறைமுகத்தை இபன் பதூதா அவர்கள் சென்றடைந்தார்கள் என்று நவீன வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். மாலைதீவு சென்றடைந்த இபன் பதூதா அவர்கள் அங்கு 9 மாதங்களாக தலைமை நீதிபதியாக பணியாற்றினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால்பாதம் இலங்கையின் சிவனொளி பாதமலையில் இருப்பதாக வரலாற்று நூல்களில் இருப்பதை உணர்ந்து கொண்ட அவர் இலங்கைக்கான பயணத்தை ஆரம்பித்தார்கள். மன்னார் புத்தளம் ஊடாக அவரது பயணம் அமைந்திருந்தது. கண்டி ராஜ்யத்தின் மன்னர் ராஜசிங்கன் அவர்கள் இபன் பதூதா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதாக ரிஹலா என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இந்தோனேஷியாவின் ஆச்சே பிராந்தியத்தில் இருந்து இந்தோனேஷியா, சுமாத்ரா, மலேசியா ஆகிய நாடுகளுக்கான ஆட்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. குறிப்பாக மலேசியா மற்றும் இந்தியாவின் தெற்கு மாநிலங்களிலும் அன்று ஷாஃபி மதுஹப் அரசாங்கத்தின் பிரதான சட்டவாக்கமாக பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்காவின் பெர்க்லி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள த டிராவல் ஆஃப் இபின் பதூதா 14th செஞ்சுரி டிராவலர் என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இபின் பதூதா அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 1345 ஆண்டில் சீனாவின் ஃபூஜியான் நகருக்கான விஜயத்தை ஆரம்பித்தார்கள். ஃபூஜியான் பிரதேச மக்கள் உணவுக்காக தாருப்பூசணி, திராட்சை என்பனவற்றை பயன்படுத்தியதோடு நாணயத்தாள்களும் அவர்களின் கொடுக்கல் வாங்கலின் போது பயன்படுத்தப்பட்டதாக இபின் பதூதா அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சீனாவின் மத்திய பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் அன்றாட உணவுக்காக பன்றி, தவளை, நாய் போன்றவற்றை பயன்படுத்தியதாக கூறும் இபின் பதூதா அவர்கள் இவற்றை விற்பனை செய்வதற்காக சந்தைகளையும் அமைத்திருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த இடத்தில் கீழைத்தேய ஆய்வாளரும் ஆக்ஸ்போர்ட் மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகங்களின் பேராசிரியருமான சர் ஹாமில்டன் அலெக்சாண்டர் கிப் அவர்களின் கருத்துக்களை நாம் அவதானிப்பது அவசியமாகும். ஜக்கரியா அல் கஸ்வினி அவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் குராசான், அசர்பைஜான் போன்ற இடங்களில் ஜுல்கரனைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார். ஆனால் இபின் பதூதா அவர்களோ இதனை வேறு கோணத்தில் ஆராய்ந்திருக்கிறார்கள். யாஜூஜ் மாஜூஜ் அவர்களின் தொல்லை தாங்க முடியாமல் ஜுல்கரனைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சீன பெருஞ்சுவரை அமைத்ததாக இபின் பதூதா அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவேளை இது சரியாக இருக்கக்கூடும். சீனர்கள் தவளை, நாய் போன்றவற்றை உணவுக்காக அன்றாடம் பயன்படுத்துகிறார்கள். இது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரின் செயற்பாட்டை ஒத்ததாகும் என்று இபின் பதூதா அவர்கள் நம்பியிருந்ததாக சர் ஹாமில்டன் அலெக்சாண்டர் கிப் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சோமாலியா, சஹாரா, ஸ்பெயின் ஆகிய இடங்களுக்கு சென்ற இபின் பதூதா அவர்கள் மீண்டும் மொரோக்கோ திரும்பினார்கள். அன்றுடன் அவரது 40 வருட பயணம் முடிவுக்கு வந்தது. அவர் நீதிபதியாக மீண்டும் தனது பணிகளை மொரோக்கோவில் ஆரம்பித்தார்கள். ஸ்பெயின் நாட்டின் மன்னரின் உத்தரவுக்கு அமைய புகழ்பெற்ற மாலிகி சட்ட எழுத்தாளர் இமாம் இபின் ஜௌசாயி அவர்களுடன் இணைந்து இபின் பதூதா அவர்கள் 1357 ஆண்டில் ரிஹ்லா என்ற புத்தகத்தை எழுதி முடித்தார்கள். அவர் மேற்கொண்ட வரலாற்று பயணங்கள் ரிஹ்லா புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய நாடுகள் என்ற வரலாற்றில் இபின் பதூதா அவர்கள் தவிர்க்க முடியாத அத்தியாயமாகும். மரபுரிமையினர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.